சிம்பிளி ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரமண மகரிஷியோட பயங்கர டிவோட்டி நான், ஃபேனு, அண்டு ஐ ஆம் எ டிசைபிள் ஆஃப் ரமண மகரிஷி. அந்த விஷயத்தில் வந்து இது வந்து ரொம்ப ஜோராக இருந்தது. எஸ்பெஷலி அந்த சூரிய நாகம்மாவா நடித்தவளும் அந்த மிடில் ரமணா நடிச்சார் ராகவ், ரொம்ப நல்லா நடித்தாங்க. பொதுவாக ரமண மகரிஷி அப்படின்னோடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது வந்து ஒன்லி அ மேல் டிவோட்டிஸ், பட் வந்து ஃபீமேல் டிவோட்டிஸும் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ஃபீமேல் டிவோட்டிஸில் தான் நான் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன், எச்எம்ஆர். அவரோட முக்கியமான ஒரு ஃபீமேல் டிவோட்டி. அண்டு நான் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான கேரக்டர் பண்ண போகிறேன், சூரி நாகம்மா. மகரிஷி, இந்த நாடகத்தை பற்றி சொன்ன உடனே இவ்வளோ பெரிய ஒரு மகானோட வாழ்க்கையை பற்றி எப்படி ஒரு மேடை நாடகத்தில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு ரொம்ப பிரமிப்பாகவே இருந்தது. கரெக்டு சார், இந்த இவங்க என்னையும் இந்த நாடகத்தில் பங்கு போல சொல்லி கேட்டாங்க. ஆனால் எனக்கு இது ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கேன்னு சந்தோஷமாக சரின்னு சொன்னேன். ஆனால் அவங்க அடுத்து சொன்ன வார்த்தை இருக்க நான் பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்த கேரக்டர் பகவான் ரமண மகரிஷி. சார் நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அதே ரோல் தான். அப்பனை தேடி போகுதே, அப்பனை தேடி போகுதே, நீ அப்பனை தேடி போகுதே, அப்பனை தேடி போகுதே, நீ அப்பனை தேடி போகுதே. அழகம்மையும் விட்டு உலகம்மையும் விட்டு கனனாய் சிவந்தாள் அருணைய நாடி அப்பனை தேடி போகுதே. ஊரோடு உயிர் சேர்ந்த வாழ்க்கையின் தேடல் இருட்டினில் தோன்றி பிறக்கும் விடியல் உடலென ஜலருணா ஜலசிவ அருணா ஜலருணா ஜலசிவ அருணா ஜலருணா.
ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த மகரிஷி ரமணருடைய நாடகத்தை பார்த்த பிறகு அது நாடகம் பார்த்த ஒரு நினைப்பே எனக்கு இல்லை. என்னவோ நானே மகரிஷியை நேரடியாக பார்த்து அவரோட பேசி அவரோட வாழ்ந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்த பாம்பே சாணக்கியாவுக்கு என்னுடைய நன்றியை ரசிக பெருமக்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சிறந்த நாடகம், அந்த நல்ல சுத்தமான தமிழை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த நடிகர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் பிரதானமாக ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இந்த வகையில் நமது இந்தியாவோட ஐடென்டிட்டி, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லேண்ட். பாரதம் ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமியில் இருந்தவர் தான் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. நமது பகவானை பற்றி தமிழில் ஒரு ஸ்டேஜ் பிளே தயாராகிட்டுருக்கு. வணக்கம். இது உங்கள் அபிமான பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம். தபஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கலாமந்திர் பாம்பே சாணக்கியா சாருடைய இயக்கத்தில் இணைந்து வழங்கும் மகரிஷி அப்படிங்கிற ஸ்டேஜ் பிளே அப்படிங்கிற நாடகம் அரங்கேறப்போகுது. தமிழ் மேடை நாடகங்களை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கல் பிளேஸ் கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை பிளேக்கு நடுவில் பேக்ரவுண்ட் மியூசிக் வர்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு நாடகத்துக்காக பிரத்யேகமாக உட்காந்து சாங்ஸ் எழுதி கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி சிங்கிள்ஸாக வெளியிடுற முயற்சி இது வரைக்கும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. Perhaps this is the first time. எல்லோருக்கும் வணக்கம். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் த மெகா ப்ரொடக்ஷன் மகரிஷி ஜேர்னி ஆஃப் எ சேஜ் ப்ரொடியூஸ்ட் பை தபஸ் ப்ரொடக்ஷன்ஸ், அஸ்வின் குமார் ஐயர், கலாமந்திர் பிரசன்ஸ், மகரிஷி பிளே ஆன் ஸ்ரீ ரமண மகரிஷி. இதில் வந்து மியூசிக் பார்த்தீங்கன்னா வி ஆர் அ கிரேட் டீம் ஆஃப் அனுராதா ஸ்ரீராம், ராகவ் அண்ட் மீ சேர்ந்து நாங்கள் மியூசிக் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சாங் இஸ் ஆல்ரெடி டன் அண்ட் ரெடி அண்ட் இட்ஸ் ஆல் அவுட். இந்த பிளேக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ரமண மகரிஷி தான் சம்பந்தம். ரமண மகரிஷி ரொம்ப பிடிக்கும். எப்படியோ இந்த ப்ராஜெக்டுக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் பல பாடல்கள் இருக்கு. முதல் பாடல் ரமணா த ஜேர்னி. இந்த பாடலுக்கு அனுராதா ஸ்ரீராம், வேதாந்த் பரத்வாஜ் இவங்களோட சேர்ந்து நானும் மியூசிக் கிரியேட் பண்ணுறதுல கம்போஸ் பண்ணுறதுல ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதோட லிரிக்ஸ் அஸ்வின் குமார் ஐயர். வணக்கம். அடியன் அஸ்வின் குமார் ஐயர். வணக்கம். நான் மகாலட்சுமி அஸ்வின். மகரிஷி ஜேர்னி ஆஃப் அ சேஜ் அப்படிங்கிற தமிழ் நாடகத்தை தபஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். முதல் முறையாக இப்போ ஒரு தியேட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல இறங்கியிருக்கோம். அதுவும் முதல் ப்ரொடக்ஷனே வந்து பகவான் ரமண மகரிஷி பற்றி இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். சோஷியல் பிளேவாக இருந்தால் பரவாயில்ல, இது வந்து ஒரு பீரியட் பிளே, அதுவும் ஒரு பெரிய மகனை பற்றி. இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருந்தது. An entire team worked on it. பலவேறு இடங்கள்லேருந்து நிறைய இன்புட்ஸ் வந்தது. இன்ஃபேக்ட் ரமணாசிரமத்திலேருந்தே நிறைய இன்புட்ஸ் ஹெல்ப் எல்லாமே வந்தது. ரமணாசிரமத்திலேருந்தே இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் வரும்பொழுது தான் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ பிளெஸிங் ஃப்ரம் பகவான் ஹிம்செல்ஃப். We did our first song, which is the title song of this entire play, which captures the biography of Ramana Maharishi in short. It's a song that goes வந்தாண்டி பிறந்தாண்டி குகனாண்டி முருகன் வெங்கடராமனா வளந்தாண்டி குண்டாற்றங்கரையிலே பூமி நாதமடியிலே வந்தாண்டி பிறந்தாண்டி குகனாண்டி முருகன் வெங்கடராமனா வளந்தாண்டி முருகன் இதில் மியூசிக் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிளாசிக்கல் பேஸ்ட், ரொம்ப பக்திமயமாக, வெரி அப்ரோப்ரியேட் ஃபார் ஸ்ரீ ரமண மகரிஷி ஹேவிங் அ வெரி டிவைன் கனெக்ட் வித் தி ஆடியன்ஸ். நீங்கள் வந்து கேட்டோடனே நீ யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட்
what I mean by that. மத்த பாட்டு இப்போ ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. They're all coming out so well. I'm very happy. I'm so tempted to share a song which we are working on right now. It's a very poignant moment of a play where Sri Ramana's mother is begging him to come back home with him. The part one is written by Ashwin Kumar Iyer. So it goes something like this. Anbe uliyagi nai ramanesha uliye uruvagi nai anbe uliyagi nai ramanesa uliye uruvagi nai anbe uliyagi nai ramanesa உளிய உருவாகினாய் இகத்தின் இன்னல் தீர்த்திடும் அருணாச்சலமீதிலே அமர்ந்து அன்பே ஒளியாகினாய் ரமணேசா ஒளிய உருவாகினாய் கோவளம் போட மலையேறிய தண்டபாணி தெய்வம் போதே கோபம் கொண்டோ பாண்டியானாய் ரமணேசா அன்னை மீது கோபம் கொண்டோ பாண்டியானாய் ரமணேசா அன்பே ஒளியாகினாய் ரமணேசா ஒளியே உருவாகினாய் லோகசாட்சியாயிரது குருமூர்த்தி வேடத்திலே வேதமே நீ உரைத்தாலும் தாய்க்கு செய்யல்லவோ ரமணேசா அன்பே ஒளியாகினாய் ரமணேசா ஒளியே உருவாகினாய் ரமணேசா ரமணேசா அழைப்பாயோ இகத்தின் இன்னல் தீர்த்திடும் அருடாச்சலமீதிலே அமர்ந்து So that's how it goes. பிறந்தாண்டி குகராண்டி முருகன் வெறி கட்டரா